ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ISL ரிவ்யூ 2021 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன மேட்ச்ன்னு பாத்தீங்கன்னா, ஜம்ஷெட்பூர் எஃப்சி விசஸ் அட்லெட்டிகோ தி கொல்கத்தா மோகன் பகான், அதாவது பாத்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகானுக்கும், அது மட்டும் இல்லாம ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கும் தான் இன்னைக்கு மேட்ச். உண்மையிலேயே ஒரு பயங்கரமான மேட்ச். ஸோ தட் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் தான் நசீம் அகமத், அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நசீம் கேலக்சி. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன 35 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா கோல் ஒன்னா கூட பார்க்க முடியல. ரொம்பவே ஒரு கோல் இல்லாத மேட்சாவே போயிட்டு இருக்கு. பார்த்து 35 நிமிஷத்துல எனக்கு லைட்டா அப்பப்ப ஒரு இது இருந்தாலும் போர் அடிச்சிச்சு மேட்ச். அதுக்கப்புறம் நான் இருக்குன்னு சொல்லிட்டு டாங்கல் என்டர்டெயின் பண்றதுக்காக ஒரு கோல், 37வது நிமிஷத்துல ஒரு கோல் அடிக்கிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இறுதியில பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுல பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர் எஃப்சி ஒரு கோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்த அதே கதை தான். ரொம்ப நிறைய கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சில இன்பங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு அதான் 90+2, 4, 6 அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிற டைம் வரப்போகுது, இன்னொரு 10 நிமிஷத்துல கொடுத்துருவாங்கடா, அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிருமோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது தான் இங்கே இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் சரியான மேட்ச் இருக்குன்றது தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா 84வது நிமிஷத்துல அலெக்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கோல் அடிக்கிறாங்க. இதோட ஜம்ஷெட்பூர் எஃப்சி 2 கோல்ஸ். நேத்து மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டைம்ல தான் ஒரு கோல் பாத்தீங்கன்னா அடிச்சாங்க ஒட்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா 100 கோல் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல அடிச்சாங்க 100. அப்புறம் அதர் டீமும் பாத்தீங்கன்னா அந்த 90+4 பாத்தீங்கன்னா அடிச்சாங்க. பிரசாந்த் பாத்தீங்கன்னா அந்த டீமுக்காக அடிச்சாங்க, இவங்க திருப்பி அடிச்சாங்க, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மேட்ச்ல 88வது நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோலை கொட்டல் அடிச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்ல 94வது மினிட்ல பார்த்தீங்கன்னா கோல் வந்துச்சு. அந்த ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷத்துல ஒன்றுமே செய்ய முடியல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே 88வது நிமிஷத்துல தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கிட்ட இருக்கு. ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. சரியாகவே பார்த்தீங்கன்னா போல அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு கோல் அடிச்சு ஒரு அளவுக்கு ஒரு கோல் அடிச்சிட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு கொட்டலுக்கு ஒரு கோல் வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. நான் கூட பார்த்தீங்கன்னா ஐயோ 80 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 1-0 மேட்ச் முடிய கூட வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் 2-1 அந்த ஒரு 10 நிமிஷத்தில் 2 கோல், ஒரு டீமுக்கு ஒரு கோல் வரும்னு நம்ப கூட இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். டீம் ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 12 ஷாட்ஸ் ஜம்ஷெட்பூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அதே நியர்பை 11 ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடிகே பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. சே, ஏடிகே ஜம்ஷெட்பூர் கிட்டே போயிட்டு தூக்குறாங்களேன்னு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா போன இயர் சாம்பியன் பயங்கரமான டீம் ஏடிகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வச்சு செஞ்சாங்க போன சீசன். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது ஏடிகே எஃப்சி. நான் கூட லைவில் கமெண்ட்ரி பண்ணுவேன், அது பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு ஃபேனாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அப்படி ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜம்ஷெட்பூர் 4 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் பட் 2 கோல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிகே பார்த்தீங்கன்னா 3 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஷாட்ஸும் 1 ஷாட் கம்மி, ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டும் 1 ஷாட் ஆன் டார்கெட் கம்மி. பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏடிகே அதிக பர்சன்டேஜ், 63% பார்த்தீங்கன்னா ஏடிகே பொசிஷன். அதே போல் 37% பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ஷெட்பூர் எஃப்சி பொசிஷன். பாசஸ் ஏடிகே கிட்ட தான் பந்தே இருந்திருக்கு. 409 பாஸ் பார்த்தீங்கன்னா ஏடிகே பண்ணியிருக்காங்க. 241 பாஸ் தான், வெறும் 241 பாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் 75% பார்த்தீங்கன்னா ஏடிகே, 59% பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர். ஃபவுல்ஸ் ரெண்டு டீமே 10-10 பண்ணியிருக்காங்க, ஜம்ஷெட்பூரும் 10 ஏடிகேவும் 10. அதுக்கப்புறம் ஃபவுல்ஸ், ஃபவுல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜம்ஷெட்பூரும் 10 ஃபவுலு, ஏடிகேவும் 10 ஃபவுல் பண்ணிட்டாங்க. எல்லோ கார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போல ஜம்ஷெட்பூருக்கு. 4 எல்லோ கார்டு ஜம்ஷெட்பூர் எஃப்சி வாங்கியிருக்காங்க. 2 எல்லோ கார்டு பார்த்தீங்கன்னா ஏடிகே வாங்கியிருக்காங்க. ரெட் கார்டு இந்த மேட்ச்ல யாரும் வாங்கல, அது ஒரு இது. ரெட் கார்ட்லாம் வாங்கினா அப்படியே டீம் ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சிரும், கம்மியாயிடுவாங்க பிளேயர்ஸ். ஆஃப் சைடு, ஆஃப் சைடில் பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் சைடு ஏடிகேக்கு, 5 ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா ஏடிகே கிடச்சிருக்கு. பட் ஒரே ஒரு ஆஃப் சைடு தான் ஜம்ஷெட்பூருக்கு கிடச்சிச்சு, ஆனால் 2 கோல் அடிச்சிருக்காங்க. கார்னர்ஸ் ரெண்டு டீமுக்குமே 6-6 கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டேபிள் பார்க்கலாம்.
டேபிள்ல பாத்தீங்கன்னா முதல் இடத்துல மும்பை சிட்டி எஃப்சி, இரண்டாவது இடத்துல ஜம்ஷெட்பூர் எஃப்சி, மூணாவது நம்ம சென்னை. ஏடிகே எங்க இருக்காங்க? அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஏடிகே. கோவா போன வாட்டி செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, ஆனா செமிஃபைனல்ல வின் பண்ணல. கோவா பாருங்க, லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் இடம் ரொம்ப இது. இதெல்லாம் கோவா பாத்தீங்கன்னா 0 points, ஈஸ்ட் பெங்காலாவது பாத்தீங்கன்னா எஸ் ஈஸ்ட் பெங்காலாவது 2 points, ஆனா கோவா வெறும் 0 points தான். பார்த்தீங்கன்னா கோவா பார்த்தீங்கன்னா இருக்காங்க லாஸ்ட்ல இருக்காங்க, ரொம்ப ஒரு இது. ஆனால் சென்னை எஃப்சி தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை பற்றி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பிள்ளை கலெக்ட் பண்ணி ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த உங்களுடைய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.